ஹாய் குமுதம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் பாலா இன்னைக்கு சினிமா நியூஸ் அப்டேட் பக்கத்தில் என்னென்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு நியூஸ் வந்துருக்குதுங்க கவர்ச்சி குயின் எதில் போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்காதீங்க சினிமாலேயும் சினிமா பயணத்தை தொடர்ந்துட்டு ஆனால் அரசியல் கட்சியில் திடீர்னு அழைப்பு கொடுத்ததுனால எதுவும் பேச முடியல சரி இந்த இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்துருக்குறாங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நைன்ட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் மலையாளத்தில் சக்க போடு போட்டுகிட்டு தாங்க மிட் நைட்லாம் பசங்க எப்போ பார்த்தாலும் சூர்யா டிவியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருப்பாங்க அதுவும் சனிக்கிழமை ஆனால் அவங்க தாங்க நம்ம சக்கிலா மேடம் பற்றி தான் பேச வந்திருக்கோம் ஸோ சக்கிலா மேடம் இப்போ வந்து காங்கிரஸில் இணைஞ்சிட்டாங்க அவங்க காங்கிரஸில் இணைஞ்சது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹியூமன் ரைட்ஸ் அந்த போஸ்டிங்கில் பொதுச் செயலாளராக கொடுத்துருக்குறாங்க மேடம் போய் கேட்ட உடனே மேடம் என்ன மேடம் அரசியல்லாம் வந்துட்டீங்க ஸோ நீங்கள் பிரச்சாரத்தில் களை களைகட்டுவீங்களா அப்படின்னு கேட்டோன்னா பா இப்போதான்ப்பா கொடுத்துருக்காங்க அது கட்டியுமா அப்படின்னு கேட்குறதும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறதும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பிரச்சாரத்தில் வந்து எனக்கு தலைமை வந்து முடிவு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து போய் பிரச்சாரத்தில் இறங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸில் உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோன்னே பெண்களுக்கெல்லாம் ரொம்ப கொடுமை நடக்குது இங்கே வன்கொடுமை குழந்தைகளுக்குலாம் ஸோ இவங்களெல்லாம் கண்டுபிடிச்சி அதுக்கான தண்டனையை வாங்கி கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் அந்த தண்டனை தூக்கு தண்டனையாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எம்மாடியோ மேடம் களத்தில் இறங்கிட்டாங்க இனிமேல் வந்து வன்கொடுமை எங்கேயாவது கேள்விப்பட்டாவே அந்த இடத்துல சைக்கிளா மேடம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இனிமேல் எந்த இடத்துல எது நடக்குதோ இல்லையோ மேடமுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் போலகுது ஸோ கூடிய விரைவில் நல்ல தீர்ப்பெல்லாம் கிடச்சிது நாட்டுக்கு நல்லது தானே அதை பார்த்துட்டு நிறைய பேர் பயப்படணுங்க மேடம் சொன்ன மாதிரி தைரியமாக தூக்கு தண்டனையை வாங்கி கொடுத்து அவங்க தூக்கில் போடுறத வீடியோவை எடுத்து போடணும் அப்போ தான் அடுத்தவனுக்கு பயம் வரும் ஸோ மேடம் சொன்னது ரொம்ப வரவேற்கத்தக்கது பெண்கள் மத்தியில் ரொம்ப வா வாழ்த்துக்கள்லாம் குவிஞ்சிட்டுருக்கு நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டு சரி அரசியலில் திடீர்னு வந்திருக்கீங்களே ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க புஷ்பு தான் இங்கேருந்து போயிட்டாங்களே அந்த இடத்த நம்ம நிரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு முண்டை போட்டிருக்காங்க எது எப்படியோ அடுத்த வாட்டி எம்எல்ஏ சீட்டு கேட்குறதுன்னு உறுதியாகிடுச்சு சரி என்ன பண்ணுறது நீங்களும் ஒரு வேட்பாளராக வந்து நிற்க வேண்டியது தான் ஆனால் என்ன சின்னத்தில் நிற்பீங்க ஆ ஹை சின்னத்தில் தானே அடுத்த நம்ம சினிமா நியூஸ் அப்டேட் பக்கத்தில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுல்தான் ஆமாம் சுல்தான் இப்போ தான் ட்ரெய்லர் வெளியிட்டிருந்தாங்க ரொம்ப வரவேற்பெலாம் வந்தது மக்கள் மத்தியில் பேசப்பட்டது ஸோ சுல்தான் படத்தில் பயங்கரமாக இருக்குது இந்த பக்கம் மறுபடி இந்த பக்கம் மறுபடி பாகுபலி சீன் வந்து கேஜிஎஃப் சீன்லாம் காமிக்கிறாங்களே இது எப்படாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி நம்மளை தகைச்ச வச்சுருந்தாரு கார்த்திக்கு ஸோ இருந்தாலும் பாக்யராஜ் கண்ணன் வந்து ரேமோலாம் கொடுத்துருக்கிறாரு ஸோ நல்லதாங்க இருக்கும் பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிற நேரத்தில் தான் ரெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு தகவலை போட்டிருக்கு படக்குழு ஏ வாழ்த்துக்கள் ரெண்டாம் தேதி த திரையரங்கில் ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம் ஸோ பயங்கரமாக இருக்கும் இருந்தாலும் சுல்தான் பேர் வச்சுருக்காங்க எதுக்காக இருக்கும் இவ்வளோ ரவுடி பட்டாலாம் இருக்கே அப்படின்னு நாம திங்க் பண்ணுற மாதிரி தாங்கிறது பட் தேட்டருக்கு போனால் தானே தெரியும் சுல்தான் பேர் எதுக்கு வச்சிருக்காருன்னு அடுத்தா நம்ம சினிமா நியூஸ் அப்டேட் பக்கத்தில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் ரொம்ப பிடிச்சவங்க இவங்க எப்படா வருவாங்க அப்படின்னு பார்ப்போம் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க ஆமாம் பிக் பாஸில் பயங்கரமான ஒரு சக்க போடு போட்டு நம்ம மனசெல்லாம் அப்படியே கவர் பண்ணி போனாங்களா அவங்க தாங்க சிவானி அவங்க தான் அவங்கள பற்றி தான் சொல்ல வந்திருக்கேன் ஸோ இப்போ வந்து லீவில் வந்து மாலத்தீவு போயிருக்காங்களாம் ஸோ மாலத்தீவில் என்னங்க இங்கே ஹீட் அதிகமாக இருக்குது அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஹீட்லாம் இருக்காதுப்பா அப்படியே நீச்சல் குளத்தில் மிதக்கின்னு இருக்கப்பா அப்படின்னு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு நம்ம மனசெல்லாம் கலந்துருக்குறாங்க இப்போ இந்த ஃபோட்டோ தாங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பயங்கர வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது ஸோ இதை பார்த்த உடனே நிறைய பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டது கேடாய் நான் மாலத்தீவு விலகிறேன் நீங்கள் என்னடா ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க இருந்தாலும் மேடம் வெயில் டைமில் இந்த மாதிரிலாம் நீச்சல் குளத்துலலாம் நீந்தின்னு இருக்காதிங்க ஏன்னா தண்ணி சூடாகிடுச்சுன்னா அப்படின்னு எல்லாம் நினைக்கிறானு நம்ம சினிமா நியூஸ் அப்டேட் பக்கத்தில் அடுத்ததாக யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட் பக்கம் தான் போயிட்டோம் நம்ம தமிழ் திரையுலகம் அந்த பக்கம் ஒரு கதையை எடுக்க போகிறாங்க ஆமாம் நம்ம பழைய கதை நம்ம பாட்டிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா விக்ரம் வேதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை தாங்க எடுக்க போயிருக்காங்க ஸோ தமிழில் விஜய் சேதுபதி பயங்கரமாக மிரட்டி இருப்பார் நம்ம மாதவன் சார் தெரிக்க விட்டுருப்பார் ஸோ இந்த கதையை அங்கே எடுக்க போகிறாங்க யார்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் கான் கிட்ட சொல்லியிருக்கிறாங்களாம் ஸோ அமீர் கான் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சும் இப்போ கொரோனாவில் லாக்டவுன் பண்ணிட்டாங்க அவரை ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல யார் பண்ண அப்புறம் அப்படின்னு சஸ்பென்ஸாக தேடிகிட்டே இருக்கிற நேரத்தில் தான் திடீர்னு நம்ம ரித்திக் ரோஷன் விஜய் சேதுபதி கேட்டப்பெல்லாம் நடிக்க போகிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த பக்கம் மாதவனா யார் நடிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான் நடிக்கிறாராம் ஸோ பயங்கரமாக இருக்கும் தமிழில் விக்ரம் ஏதாவது வச்சாங்க இந்தியில் என்ன வைப்பாங்க தேஷ்மோக்கோ தேசி அப்படின்னு வைச்சாலும் வைப்பாங்க பட் நமக்கு எதுக்குங்க ஆக போதும் இந்த கதையை தானே அங்கே எடுக்க போகிறாங்க தமிழில் பார்த்ததும் ஹிந்தியில் பார்க்க போகிறோம் என்ன லாங்குவேஜ் தான் கொஞ்சம் புரியாது அடுத்ததாக நம்ம சினிமா நியூஸ் அப்டேட் பக்கத்தில் யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் ஆனால் இப்போ வேட்பாளர் அப்படின்னு இறங்கிட்டார் ஏடிஎம்கே சார்பா அவர் வந்து ராயபுரத்தில் நிற்கிறாரு ராயபுரத்தில் போது என்னடா சினிமா நியூஸில் போகிறார் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஆமாங்க தலைவன் எப்போ பேசுனாலும் நகைச்சியாக சார் ஸோ வேட்பாளராக நின்று ஓட்டு கேட்கும்போது நகைச்சிகள் நிறைய பண்ணிட்டுருக்காரு இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் ஓட்டு கேட்டிருக்காரு என்னமா பார் பண்ணியிருக்காரு நம்ம தலைவன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஷூட்டிங் நடக்கும் போதே நேராக உள்ள போந்து எல்லாம் எனக்கு ஓட்டு போட்டிருங்கன்னு இருக்கார் என்னடா திடீர்னு கேமராலாம் இருக்கீங்க நான் எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு பயந்து போய் பார்த்தா அந்த இடத்துல தான் ஒரு டிஸ்டே திரௌபதி எடுத்தார் பார்த்தீங்களா மோகன்ஜி அவர் தாங்க அந்த படத்தை இருக்காரு ஸோ ருத்ர தாண்டவம் அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் தான் இதுலேயும் ஹீரோவாக நடிக்கிறாரு இதில் வந்து குக்வித் கோமாளி குப்தா அவங்க தாங்க தர்ஷா குப்தா தாங்க ஹீரோயினாக நடிக்கிறாங்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு நம்ம தலைவர் ஜெயக்குமார் போயிட்டு என்ன கேட்டிருக்காருனா ஓட்டு போட்டிருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் இவங்களாம் எந்த ஏரியானே எனக்கு தெரியாது நீங்கள் என்கிட்ட ஓட்டு கேட்குறீங்க இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கேட்டதுக்காக உங்களுக்காக வந்து நான் வேணா ஓட்டு போடவா அப்படின்னு அவர் திருப்பி விட்டுருக்காரு பட் இருந்தாலும் இவர் சிரிச்சிக்கிட்ட உங்கள் ஏரியாவில் ஓட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலைஞர் இருக்காரு என்னதான் இருந்தாலும் போய் தைரியமாக ஓட்டு கேட்டேன் நம்ம தலைவர் தான் நான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறாரு என்னதான் இருந்தாலும் ராயை பொறுத்த அவர் விட்டு கொடுக்க மாட்டுறாரு இன்ன வரைக்கும் சினிமா நியூஸ் ரெண்டு பக்கத்தில் வந்தாச்சு ஸோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போன வாரம் நான் சொன்னதே இந்த வாரம் போட்டிருக்கீங்க இந்த வாரம் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் என்னென்னலாம் ரிலீஸ் ஆகும் படம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தகவல் சுல்தான் ஏப்ரல் ரெண்டு ரிலீஸே அடுத்ததான் என்ன படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஜகமே தந்திரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் ஜெகமே தந்திரத்துக்கு முன்னாடி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி கர்ணன் ரிலீஸ் ஆக போதே கர்ணன் பயங்கரமாக போயிட்டுருக்குது சுல்தானும் பயங்கர வெறித்தனமாக இருக்குது ஸோ ரெண்டும் ஒரே டைமில் மோத போதா இல்லை எது ஜெயிக்க போகுது அப்படின்றத திரைக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாமே ஓகேவா இதேமாதிரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இதேமாரி தேடி கண்டுபிடிச்சி முன்னதாக சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க முக்கியமாக அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்